எல்லாம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க எம்மேட்டில இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு மூணு சேரீக்கு பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம், என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பாக்கல, உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோ பாத்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாரி வந்து நான் ஏற்கனவே நான் வந்து பிளவுஸ் கட் பண்ணி ஓரமாக வடிச்சு தச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து இப்போதைக்கு இந்த வேலை இல்லை. இந்த சாரிக்கு வந்து நான் ஃபாலும் எதுவும் வைக்கல. இதுக்கு ஃபால்ஸ் வைக்கல அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து வைக்கல. இதுவே ஒரு பார்டர் வச்சு சாரியா இருக்கு அப்படின்னா, நமக்கு நூல் படிச்சு இழுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபால்ஸ் வைக்கணும். நம்ம ஏற்கனவே பேசிக் கிளாஸ்ல வந்து சாரி எப்படி ஓரம் அடிச்சு தைக்கணும், எப்படி ஃபால்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற வீடியோவில் ஃபால்ஸ் வைக்கிறதுக்கான ஃபுல் டீடைல் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுவும் லைவ் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த வேலையும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாரிக்கு வந்து நம்ம பிளவுஸ் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு ஓரம் மட்டும் அடிச்சு தைச்சு எடுத்துக்கிறேன் நான். இப்போ இதில் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது வந்து ஒரு கிரேப் சில்க் சாரீ. நீங்கள் பார்க்கும்போதே நல்லா இந்த சைனிங் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்துட்டு நீங்கள் பிளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. நம்ம வந்து நூல் பிரித்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணணுங்கிறதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் வந்து நீங்கள் நூல் பிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக வந்து உங்களால் கட் பண்ண முடியும். இதில் வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப பெரிய உடம்புலாம் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு நான் பிளவுஸ் வந்து நான் தனியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபியூச்சரில் தேவைப்படும் அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன், இல்லைன்னா வேறு ஏதாவது ரீயூஸ் ஏரியாவுக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ கட் பண்ணணுமோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கேன். இந்த கிரேப் சில்க் சாரீக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நூல் நீங்கள் பிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு நேராகவே உங்களுக்கு அது கரெக்டாக வந்து வரும். இந்த சாரீக்கு நீங்கள் ஓரம் மனசு தைக்கல அப்படின்னாலுமே நூல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது, பட் ஓரம் தைச்சிக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கிராஸாக தான் போகுது, ஓகேவா? இதில் நம்ம நூல் பிரித்தாலுமே இது கொஞ்சம் கிராஸாக தான் போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிளவுஸ் நேருக்கு கட் பண்ணியிருக்கோம். கீழே வர வர அது அந்த நூல் நேருக்கு தான் அது போகுது, அதுவுமே வந்து நமக்கு என்னது கிராஸாக தான் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்டில் அந்த கரை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் சிசரில் தான் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து நீங்கள் பிளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஓரம் அடிச்சு தைக்கிறதுக்கு அது இப்போ பிளவுஸ் கட் பண்ணுற பக்கம் இல்லாமல் இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடும் நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாரீக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது சாரீக்கு அப்படி கிழிச்சு அது குறுக்க போயிட போகுது. நீங்கள் சின்னதாக ஒரு ட்ரை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க என்ன மாதிரி சாரீ வந்து கிழிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முந்தி பக்கம் இந்த மாதிரி இருக்குது. பெரும்பாலும் இந்த ஒயிட் லைன் வந்து நம்ம ஓரம் அடிச்சு தைக்கிறதுக்குள்ளே போயிடணும், நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த சைடுமே நான் வந்து இதே மாதிரி நான் கட் பண்ணுறேன். பட் இந்த விஷயம்லாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் பிகினர்ஸ் தான் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கொஞ்சம் வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதையுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா இதை கட் பண்ண ஓரம் அடிச்சு வச்சோம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி எல்லா சாரீலையும் ட்ரை பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சாரீஸில் மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட்டை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணோம். பட் இதுலேயுமே லைட்டாக கிராஸாக தான் வந்து போகுது. பட் நம்ம இந்த கிராஸாக இருக்குது, நம்ம வந்து டிசைன் போகக்கூடாதுன்னு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி ஓரம் அடிச்சு தைச்சாலும் அதில் வந்து கிராஸ் வரும். ரெண்டாவது, நம்ம சாரீ கட்டும்போது அந்த முந்தி வந்து நம்ம என்ன தான் கரெக்டாக மடிப்பு எடுத்தாலும் அந்த ஈவனாக இல்லாமல் அந்த முந்தியோட எண்டில் வந்து அன்ஈவனாக நமக்கு வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து டிசைன் போகுது நல்லா பார்க்க வேண்டாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிடலாம். ஒரு சில கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு அந்த டிசைன் வந்து வேணுமே வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணாமல், அதாவது நேராக கட் பண்ணாமல் இந்த டிசைன் தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரம் அடிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த சாரீ வந்து நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஓரம் வந்து கரெக்டாக
கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஓரம் அடித்து தைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இதுக்கும் நான் வந்து ஃபால்ஸ் வந்து வைக்கல, இதுக்கும் நம்ம ஃபால்ஸ் வைக்கணுங்கிறது இல்லை. ஒரு சிலர் வந்து கம்பல்சரி எல்லா சேரீக்குமே வந்து ஃபால்ஸ் வச்சு போடுறவங்களும் இருக்காங்க, பட் இந்த மாதிரி சேரீக்கும் நம்ம ஃபால்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த புடவை வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த சேரீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி பார்டர் உள்ள சேரீக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல பக்கம், இது வந்து கெட்ட பக்கம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜரி நூலெல்லாம் வந்து அப்படி இப்படியே இருக்கும். இதெல்லாம் நார்மலாக நம்ம நடக்கும்போது செப்பல்லோ அல்லது பொழுசோ அல்லது நடக்கும்போது குச்சி ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த நூலெல்லாம் இருந்து சுருட்டி பிடிக்கும். இப்படி சுருட்டி பிடிக்கிறப்ப இது ஃபுல்லாக அப்படியே நமக்கு டேமேஜ் ஆகிடும் சேரீ, சாரியும் சீக்கிரம் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சாரிக்கு நம்ம ஃபால் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த சாரியும் வந்து பிங்க் கலர் தான். இதில் வந்து ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு கீழ் போர்ஷன் வந்து நம்ம பிங்க் கலர் போட்டுக்கலாம். ஃபால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம மேலே வந்து இந்த சிமெண்ட் கலர் போட வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஃபால் வச்சு நான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து நமக்கு அந்த சாரி கலர்லேயும் வருது. சப்போஸ் நமக்கு அது தேவையில்லை அப்படின்னா நம்ம அந்த பார்டருக்குள்ளேயே அந்த ஃபாலையே நம்ம மடித்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிங்க் கலர் நூலை போட்டு ஃபஸ்ட்டு இந்த சாரி ஓரம் மட்டும் வச்சுட்டு இந்த சாரிக்கு கீழே வந்து ஃபால் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வரும்போது மட்டும் நம்ம நூல் மாற்றினா போதும். இந்த மாதிரி உங்ககிட்ட வேலையை இருக்கிறத நூல் அடிக்கடி மாற்றாமல் வேலையை வந்து உட்கார்ந்த மாதிரி நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியுமோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுமே வேறு வேறு சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை மாற்றி தான் ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி வந்து இதுலேயும் பிங்க் ஷேடு இருக்குது, அதனால பிங்க் கலர் நூலே போட்டுக்கலாம். உள்பக்கம் வந்து நம்ம இந்த கலர் மாற்றி ஸ்டிச் பண்ணுறதால ஸ்டிச் பண்ணலாம். என்னென்னா உள்பக்கம் வந்து நம்ம நூல் மாற்றணுங்கிறது இல்லை, அது வெளியில் தெரிய போகிறது இல்லை. ஸோ இது எனக்கு தான் அப்படிங்கிறதுனால நான் உள்ளுக்கும் அதே கலரில் அடிக்க போகிறேன். இதுவே நம்ம வேறு யாருக்காவது கஸ்டமருக்கு தைக்கிறோம் அப்படின்னா உள்பக்கமும் மெயின் நீங்கள் சேம் கலர் நூல் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு இந்த சாரீ வந்து ஓரம் அடிச்சு தைச்சிக்கலாம். நம்ம மிஷினில் நூல் எல்லாமே பாபிங்கில் நூல் சுற்றி நூல் போட்டுட்டு இது எப்படி மடிச்சு தைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நூல் வந்து நான் மாற்றியாச்சு, மேலேயும் கீழேயும் வந்து சேம் கலர் நூல் வந்து போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு எது ராங் சைடு எது அப்படின்னு பார்க்க தெரியணும். ரெண்டாவது இந்த டிசைன் வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த டிசைன் வந்து கீழேருந்து மேலே இந்த மாதிரி தான் போகுது. இதை வந்து நம்ம இப்படி தான் வந்து இந்த சாரீயை சொருக முடியும். ஓகேவா? இந்த பொசிஷனில் தான் நம்ம சொருவி இந்த சாரீ வந்து கட்ட முடியும். இதையும் நீங்கள் வச்சு வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மேல் பக்கம் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் பிரைட் ஆகும், உள்பக்கம் வந்து கொஞ்சம் டல் கலராகவும் உங்களுக்கு இருக்கும். இதை பார்த்தும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து இதுதான் வந்து உள்பக்கம், இதுதான் வந்து வெளிப்பக்கம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இப்போ இதில் ஓரம் மடிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக ரெண்டு மடிப்பு வந்து மடிச்சுக்கோங்க. அப்படியே மடிச்சுட்டே நீங்கள் வந்து ஓரம் மடித்து தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் அப்படியே மடிச்சிருக்கேன், இந்த அளவு அப்படியே உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மிஷினோடைய எண்டு இருக்கு இல்லையா, அந்த டேபிளோடைய எண்டு, அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஓரம் வந்து மடிச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நேராக தான் வரும். அன்ஈவனாக இருக்கிறத எப்படி நம்ம வந்து டிசைன் கட் ஆகாமல் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோ போகிறேன். பழைய வீடியோ இருந்தது அப்படின்னா அது கூட லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு ஓரம் அடிச்சு வச்சுட்டோம், இதே மாதிரி இன்னொரு சைடும் அடிச்சுட்டு மடித்து வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே கலர் நூல் தான் நான் போட்டிருக்கேன், நூல் எதுவும் மாற்றலை. இப்போ இதில் முந்தி சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க, அதனால் அந்த சைடு நம்ம என்ன செய்வதில்ல, ஓரம் வந்து மடிச்சு தைக்க தேவையில்லை. இப்போ முடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு முடிச்சு போடாமல் ஒன்றுக்குள்ளே ஒன்று கிராஸ் கிராஸாக வச்சு அழகாக வந்து போட்டிருக்காங்க. ஏற்கனவே நார்மலான ஒரு சாரீக்கு வந்து முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க, அதோடய லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி நீங்கள் முடி போட்டு கொடுக்குறதுலையே வந்து 40 ரூபா 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.
இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மாதிரி முடி எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான வீடியோவும் நான் ஃப்யூச்சரில் போடுறேன், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி லேஸ் வாங்கி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி முடியில் வந்து நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுது என்ன செய்கிறது அப்படின்னு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் வச்சு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க நூல் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்து வராது. இது கூட ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க. இல்லை ஒரு சில சாரியில் வந்து முடி போடணும்னு நமக்கு ஆசையாக இருக்கும், போட முடியாது அதில். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கிது, அதை வாங்கி நீங்கள் லேஸ் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நம்ம உள்கொத்து மட்டும்தான் ஓரம் அடித்து தைக்க போகிறோம். இப்போ உள்கொத்துலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து நான் நூல் மாற்றாமல் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து சிமெண்ட் கலருங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இதில் பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாரீ கட்டுறோம் அப்படின்னா அந்த பிங்க் கலர் தான் மேலேயும் கீழேயும் தெரியும். சென்டரில் தான் நமக்கு அந்த சிமெண்ட் கலர் கிரே கலர் நமக்கு வந்து தெரியும். இதில் வந்து நீங்கள் அந்த பார்டர் கலர் நீங்கள் நூல் போட்டிங்க அப்படின்னாலே போதும். பார்டருக்கு ஒரு கலரும் உள்பக்கம் ஒரு கலரும்லாம் நீங்கள் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கஸ்டமருக்கே தைக்கிறோம் அப்படின்னாலும் பார்டர் என்ன கலரில் கொடுத்துருக்காங்களோ அந்த கலரில் நீங்கள் நூல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்கொத்தில் நம்ம வந்து ஓரம் மடித்து தைக்கிறதுக்கு, ஓகேவா. இப்போ இந்த இதில் உள்பக்கமும் நான் வந்து ஓரம் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபால்ஸ் வந்து வைக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபால் எப்படி வைக்கணுங்கிற அந்த டீட்டெயில்டு வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோலேயும் திரும்பி அதை சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். ஜஸ்ட் இதில் வந்து நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயம் இதில் பண்ண போகிறோம். அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஓரம் வந்து மடித்து தைச்சிட்டோம். இதில் உள்கொத்தில் தான் நம்ம ஃபால் வந்து வைக்கணும். அதில் கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வைக்கணும். அதில் ஒரு கேப் விட்டு வைக்கணும். அது என்ன அளவுக்கு கேப் விடணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு அடி அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபால் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் வந்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபால் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வெளிப்பக்கம் பார்க்கும்போது ஃபால் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் உள்ளடங்கியே நம்ம வந்து வச்சுட்டு வரணும். அவ்வளோதான் நீங்கள் கீழே வைக்கும்போது கவனிக்க வேண்டியது. அது மாதிரி இந்த ஃபால் வைக்கும்போது என்னென்ன விஷயத்தில் கவனிக்கிறோங்கிறது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா. இப்போ இதில் கீழ்ப்பக்கம் வந்து நான் எப்பயும் போல் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வச்சு முடிச்சிட்டோம். இப்போ மேல் பக்கம் அப்படியே மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சு ஒரு லாக் தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடுமே சாரியோட இப்போ நீடில் பாயிண்ட்டுக்கு ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய சாரியை நேராக வச்சுட்டு நம்ம சரியான அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி அங்கே நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் கிராஸாக வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கிராஸாக தான் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம மேலே வந்து நான் நூல் மாற்றாமல் அந்த பார்டருக்குள்ளேயே ஃபாலையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபால் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த பார்டரை விட ஒரு கால் இன்ச் அளவுக்கு மேலே வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த கால் இன்ச்சை மட்டும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உள்பக்கமாக மடித்து விட்டு நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அப்படியே டைரெக்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா ஃபாலில் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சஸை வந்து அங்கங்கே உடச்சி விடணும். உடச்சி விடணும் அப்படின்னா ஒரு நாலு தையல் அஞ்சு தையலுக்கு ஒரு இடத்துல அந்த தையலை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபாலை வந்து கொஞ்சம் நீவி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி அந்த தையலை வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு சின்னதாக ஒரு கிராஸில் வந்து கட் பண்ணுங்கள். நான் இப்போ கட் பண்ணுவேன் பாருங்கள். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் அதை அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எந்த சுருக்கமும் இல்லாமல் நீவி கொடுத்துட்டே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து நீங்கள் கஸ்டமர் சாரியில் பார்க்காதீங்க, உங்களோட சாரிலேயோ அல்லது வேஸ்ட் கிளாத் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். புதுசாக பழகிறவங்க ஏற்கனவே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேவா. இப்போ நான் வந்து பிரித்து விடுற மாதிரி அங்கங்கே அந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுட்டே வந்துட்டு சின்னதாக அந்த ஒரு கட் கொடுத்துட்டே நீங்கள் இது பண்ணணும். இது பண்ணாமல் நம்ம அப்படியே டைரெக்டாக மடிக்கக்கூடாது. நீ ஏன் சொல்கிற அப்படின்னா அப்படி நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுருக்கம் வந்து விழும், இல்லைனா ஒரு கிராஸாக போகிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டிருக்கிற இடத்த விட அதுக்கு உள்பக்கம் நம்ம மடிக்கிற இடம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக வராது. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாரிகளுக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்கும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் போகும். ஸோ கட்டிங் வீடியோ அடுத்தடுத்து வரும், ஸ்டிச்சிங் வீடியோவும் தொடர்ந்து வந்து வரும்.
தவறாமல் கண்டினியூஸாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேருந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் செய்கிற வேலைகளை அப்படியே கண்டினியூஸாக போடுறதுக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் அதை பார்க்குறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஃபால் வச்சு முடிச்சுட்டோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் நீவி பார்த்தீங்க அப்படின்னா எந்த சுருக்கமும் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வரணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.